இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் ரயில்வேல இருந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து டிக்கெட் புக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வந்து பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எப்படி பயணம் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதுக்கு வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த நியூஸ் அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் IRCTCலேயே போயிட்டு நீங்கள் கூட பார்த்துக்கலாம். அதிலேயே போயிட்டு கூட நீங்கள் இந்த டிக்கெட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். டிக்கெட் கேன்சல் பண்ணுறது பதிலாக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டராகவே இருக்கும். இப்போ ஒருத்தவங்க மேரேஜ் போகிறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரெயின் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து போல ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற யார் யாரெல்லாம் போகலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி இல்லை அவங்களுடைய குழந்தைகள் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணால் அதில் போகலாம், குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணால் போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அப்படி பயணம் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ போகிறாங்க இல்லை வந்து ஒரு மீட்டிங் போகிறாங்க அது கேன்சல் ஆயிடுச்சு இல்லை டேட் வந்து ஒத்திவைப்பு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இருக்கும்பொழுது இல்லை அவங்களுக்கு பதில் வேறு யாராவது ஒருத்தவங்க மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணுறது போல அந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலும் இதுக்கு வந்து நிறைய நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. எத்தனை மணி நேரத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் கூட பண்ணலாம் இல்லை டேரெக்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து லைட்டாக வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த டைம் டியூரேஷன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை பற்றி முக்கியமாக வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த டிக்கெட்டில் வந்து ஒருத்தவங்க பேர் இருக்குது அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேருக்கு வந்து மாற்றுறதுக்கு 24 மணி நேரம் ட்ரெயின் புறப்படுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னே மாற்றணும். அதுக்குன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மாற்றின உடனே பார்த்தீங்கன்னா அந்த பயணியுடைய அந்த பேர் அப்படிங்கிறது அந்த டிக்கெட்டில் வந்து நீக்கிடுவாங்க. அவருக்கு பதிலாக வந்து புதுசாக யார் வந்து பயணம் பண்ண போகிறாங்களோ அந்த குடும்ப உறுப்பினருடைய பேர் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் புறப்படுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அப்ளை பண்ண மட்டும் தான் சாத்தியம், இல்லைனா அது வந்து சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் அரசு ஊழியர்கள் தங்களுடைய பணி நிமித்தமாக ஹெட் ஆஃபீஸுக்கு போகும்பொழுதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து ட்ரெயினில் பயணிக்கும் பொழுதோ இந்த மாதிரி வந்து 24 மணி நேரத்தில் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் திருமணத்துக்கு யாராவது ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா மேலும் யாராவது ஒருத்தவங்க திருமணத்துக்கு இல்லை ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி டிக்கெட் கேன்சல் பண்ணுறது பதிலாக வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு பதிலாக பயணிக்கலாம். இந்த மாதிரி பயணிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே ட்ரெயின் புறப்படுறதுக்கு 48 மணி நேரத்துக்குள்ளே முன்பதிவு போகணும் இந்த மாதிரி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வசதி ஆன்லைன்லேயே வந்து கிடைக்குது, இல்லைனா நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஏரியாவில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் அந்த டிக்கெட் கவுண்டரில் போய் கேட்டிங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க பேர் வந்து மாற்றும் பொழுது ஒரே ஒரு முறை தான் நீங்கள் வந்து இதை பயன்படுத்த முடியும். இப்போ ஒருத்தவங்க பேர்லேருந்து இன்னொருத்தவங்க பேருக்கு வந்து டிக்கெட் மாற்றியாச்சு அப்படின்னா அவங்க பேர்லேருந்து இன்னொருத்தவங்களுக்கும் வந்து மாற்ற முடியாது, ஒன்லி ஒரு டைம் மட்டும் தான் இந்த மாதிரி மாற்ற முடியும் அப்படிங்கிற அழுத்தம் நிறுத்தமாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பேர் மாற்றுறதுக்கு முக்கியமானது என்னென்ன நீங்கள் பண்ணணும்னா டேரெக்டாக வந்து டிக்கெட்டை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க, ஆன்லைன் டிக்கெட்னா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் போங்க, இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. அப்படி புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுவோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, இந்த மாதிரி வந்து இருக்கிற அடையாள அட்டையை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். மேலும் உங்களுடைய டிக்கெட் பரிமாற்றத்துக்கு உண்டான ஒரு விண்ணப்பம் இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவ்வளோதான் டீட்டெயில்ஸ், இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏன்னா அவசரத்தில் வந்து டிக்கெட் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான சான்ஸாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் பாய்.